தமிழக அரசின் முயற்சியால் 44வது செஸ் ஒலிம்பியாட் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் பள்ளிகளில் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் ஒலிம்பியாட்டை பார்வையிட அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் நெய்வேலியிலிருந்து வந்த பள்ளி மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டுள்ள வீரர்களையும் வீராங்கனைகளையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் சென்னையிலும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு 6th நைன்த் வரைக்கும் டோர்னமெண்ட்ஸ் வச்சாங்க. யாரெல்லாம் வந்து ஜெயிச்சாங்களோ வின் பண்ணாங்களோ அதில் வந்து 18 பேர் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கும் ஃபஸ்ட் டைம் வரேன். அது மகாபலிபுரத்தை பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நிறைய பேரை பார்த்தேன், உள்ளே போயிட்டு டோர்னமெண்ட் நடந்துச்சு, நிறைய பேரை பார்த்தேன். ஒலிம்பியாடை காண வந்த நெய்வேலி அரசு பள்ளி மாணவிகளுக்கு சதுரங்க யோகாசனத்தை சிங்கப்பூர் பெண்மணி டானியா கற்றுக் கொடுத்தார். உலக சதுரங்க கூட்டமைப்பு சார்பில் 6 சதுரங்க காய்களின் வடிவத்தில் நிற்பது போல யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. I'm so happy that it's just something special introduce the chess to kids, because through the chess you can teach them so many things that they need in their life, and you can also bring them to be confident. மேலும் மூளைக்கு வேலை கொடுக்கும் வகையிலும் தாக்குதல் உத்திகளுடனும் அமைந்த ஆடுபுலி ஆட்டம், பரமபதம் உள்ளிட்ட விளையாட்டுகள் ஒலிம்பியாட் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு விளையாடுவது எப்படி என்றும் கற்றுத்தரப்படுகிறது. நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து இது என்ன அப்படின்னு அவங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கூழாங்கல் அண்ட் இது பரமபதம் அதெல்லாம் இருக்கும்போது அதை பார்க்கும்போது அவங்க வித்தியாசமாக, அது என்னடா இது, வரும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது, ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி. வெக்கேஷனுக்காக அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோம். நான் வந்து அந்த ஆடுபுலி ஆட்டம் நல்லையப்பூர் கோவிலில் அந்த கட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் விளையாண்டது கிடையாது, இது எப்படி விளையாடணும்னு தெரியாது. வாலண்டியர்ஸ்லாம் எப்படி விளாட சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீ வந்து ஒரு புதுசாக ஒரு விளையாட்டை கற்றுக்கிட்டோம், இவனும் கற்றுக்கிட்டான், ஏற்கனவே நீ தோக்கடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து. போட்டியை பார்வையிட வந்த மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியை சுவர்ணலதா தேசிய போட்டிகளில் பலமுறை விளையாடியதாக கூறினார். 16 வயதில் 12 மணி நேரம் நீடித்த போட்டியில் ஆடிய போது இளமையில் கொடிய வறுமையால் பிரேசில் ஒலிம்பியாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்ததாக அவர் கண்ணீருடன் தெரிவித்தார். அந்த நாள் சாப்பிடலங்க, சாப்பிடுறதுக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து எங்க அம்மா வேலை சாப்பாடு வாங்கி தர முடியல. பிரேக்ஃபாஸ்டுக்கெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, சாப்பாடு வேண்டாமா, நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் போயிட்டேன். ஒரு வேளை நீங்க சாப்பிட்டுட்டு போயிருந்தா எங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. நான் 78வதோ என்ன மூவ் பண்ண முடியுது, என் கை தவறி ஒரு பானை குயினாக்குறதுக்கு பதிலாக வேற ஒரு பீஸை தொட்டுருச்சு, எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடாதனால. தமிழகத்தில் தற்போது கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகிவிட்டனர் என்றும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் சுவர்ணலதா கூறினார். இதனிடையே ஒலிம்பியாட் வளாகத்தை தமிழக காவல்துறை இயக்குநர் திரு சைலேந்திர பாபு ஆய்வு செய்தார். வீரர்களுக்கு இன்று ஓய்வு தினம் என்பதால் கடற்கரையை பார்வையிடச் செல்லும் போது பாதுகாப்புக்காக உயிர்காக்கும் வீரர்கள் 100 பேர் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.